ஹாய் நரசிஷம், ஷாவை செல்குட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌந்தர்யா வர்ஷினி ஒரே வீடியோவில் 43 லட்சம் சப்ஸ்கிரைபரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மிராக்கள் எப்படி நடந்தது? தமிழில் 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. தெலுங்கில் 1.75 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஓவரால் ஒரு 43 லட்சம். எப்படி சாத்தியமானது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க அப்பா தவறி போயிட்டாங்க, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில் நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி நினைக்கும் போது இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படிடா இந்த பசங்க வந்து இவ்வளோ ஹாப்பியாக வீடியோ போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். உங்களுக்கு சௌந்தர்யா வர்ஷினியோட வீடியோ பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். நான் பார்க்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வாழ்க்கை மேலே, அப்பா மேலே, மிராக்கிள்ஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக நிச்சயமாக இது இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த புக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்றும். ரீசெண்டாக தான் நான் கேட்டேன், நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல 10,000 அவருக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரி இருக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சு நான் ஒரு 15-20 நிமிஷம் குக்கு எஃப்எம் கேட்குறேன். என் லைஃபுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். குக்கு எஃப்எம்ல இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய புக்கை கேட்கலாம். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா முதல் 7 நாளைக்கு 2 ரூபா மட்டும் எடுப்பாங்க. 7 நாளைக்கு அப்புறம் 2 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து போட்டுருவாங்க. ஸோ 7 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 99 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த 7 நாளுக்குள்ளே ஒருவேளை குக்கு எஃப்எம் பிடிக்கலை அப்படின்னா ஆட்டோபே மோடை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா? குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க. என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சௌந்தர்யா வர்ஷினியோட ஜேர்னி போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க எனக்காக ஒர்க் பண்ணிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிப்ரவரி மாதமே அவங்களுடைய ஜேர்னி எடுத்துட்டேன். எடுக்க டைமில் என்ன சொன்னேன்னா, நீ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சௌந்தர்யா வர்ஷினி அக்காவோட வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் மட்டும் சௌந்தர்யா வர்ஷினி அவங்க வீடியோ போடுறீங்க, அப்போ மற்ற பசங்களாம் எக்ஸாம் படிக்கும்போது அவங்க ஜேர்னியை பார்ப்பாங்கல்ல, எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவளுக்காக அவள் எக்ஸாம் முடிகிற வரையும் வெயிட் பண்ணி அவள் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால, நிறைய பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால நான் அப்லோட் பண்ணுறேன். செப்டம்பர் 2022 வைசாக்கில் சௌந்தர்யா வர்ஷினி அவங்களுடைய அப்பா ஒரு ஐசியூவில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கார். அப்படி சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கும் போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஜாண்டிஸ் டிபி ரெண்டுமே இருக்குது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அந்த டைமில் சௌந்தர்யாவும் வர்ஷினி அவர்களும் அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க, பார்க்குறதுக்காக போகிறாங்க. இப்போ சௌந்தர்யா 3rd இயர் பிசிஏ படிச்சுட்டு இருக்காங்க, 2022 ஃபஸ்ட் இயர். இப்போது வர்ஷினி அவர்கள் 10th எக்ஸாம் முடிச்சிருக்காங்க, 2022 அவங்க 8th ஸ்டாண்டர்ட். அந்த டைமில் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணும்போது அவங்க அப்பா வீல் சேர்லேருந்து வந்து அந்த பெட்டில் போய் உட்காடுறாங்க. அந்த டைமில் கையை இப்படி நீட்டுறாங்க, அவரால் பேசக்கூட முடியல. கையை தொட்டு சௌந்தர்யா அவர்களால் பேச முடியுது. ஸோ வர்ஷினி சின்ன பொண்ணு அப்படின்றதுனால மேபி இன்ஃபெக்ஷன் ஆயிடலாம் அப்படின்றதுனால என்ன காரணம் தெரில, கையை கூட தொட உடலை. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போய் பார்க்கும்போது அவரை பக்கத்தில் போய் நின்று பார்க்கக்கூட உடலை, தூரத்திலிருந்து அந்த ரவுண்டாக கண்ணாடி வழியாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி தான் சௌந்தர்யாவும் வர்ஷினி அவர்களும் அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா அங்கே இருந்துக்கிட்டே கையை இப்படி தூக்கி நீட்டுறாரு, இவங்களால் தொட முடியலே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வர்ஷினி அவர்களுடைய அப்பா செப்டம்பர் 14, 2022 தவறி போயிடுறாங்க. இன்னைக்கு கூட வருத்தப்பட்டு ரெண்டு பேரும் சொல்றது என்னன்னா, அப்பாவுக்கு கெரியர் லெவல்ல பெரிய லெவல்ல அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. அது மட்டும் இல்லாம அம்மா வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையும் சரியில்லாம இருந்தாங்க, மனதளவுலையும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. அப்படி இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்மோக்கிங் அதிகமா பண்ணாரு, ட்ரிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா பண்ணாரு. அவருக்கு ஜாண்டிஸ் இருந்தும் ட்ரிங்கிங் பண்ணாரு, அதனாலதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. ஏன் அப்பா நீங்க இப்படி பண்ணீங்க, நீங்க அப்படி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இன்னும் எங்க கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவங்க பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அப்பா மாதிரி ஜாண்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் குடிச்சு ஸ்மோக் பண்ணி, எனக்கு இதுதான் எங்க அப்பா மேல ரொம்ப கோபமா இருக்கு. இப்ப நாங்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம், இப்ப நாங்க சம்பாதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம், பட் எங்க அப்பா ஒரு பைசா கூட நாங்க சம்பாதிச்சதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. இந்த சௌந்தர்யா வர்ஷினி அப்படின்றவங்க யாரு? சௌந்தர்யா சென்னையில் பிறந்தவங்க தான், வர்ஷினி ஹைதராபாத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா ஹைதராபாத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி தன்னுடைய பாட்டு தமிழ் தெலுங்கு இதெல்லாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டராக முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய அளவில் அவருக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கல. வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வரும் திடீர்னு வராது. அப்படி போயிட்டு இருக்கும்போது கெரியர் லெவல்லையும் அடுத்த கட்டம் போக முடியலையேன்ற வருத்தம். அப்படியே காசு வந்தாலும் அதை வந்து சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இழந்த காசுகளும் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது குழந்தை பிறக்குது, சௌந்தர்யா பிறக்கிறாங்க, வர்ஷினி பிறக்கிறாங்க. வர்ஷினி அவர்கள் கை குழந்தையாக இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பெரிய அளவில் ஒழுங்காக பார்த்துக்கல ஒய்ஃப், ஏன்னா ஒய்ஃபுக்கு உடலளவிலும் பிரச்சனை, மனதளவிலும் ஒரு சில பிரச்சனைகள். குழந்தைகளை ஒழுங்காக பார்க்காதப்ப குழந்தைகள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, 3-4 மணியாகவும் மத்தியானம் லஞ்சு கிடைக்காது.
இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் ஃபோனில் ஃபோன் பண்ணும்போது அப்பா போய் வாங்கி கொடுப்பாரு. என்னம்மா சமைக்கலையா அப்படின்னா அவங்க அப்படியே பேந்த பேந்த முழிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க அம்மாவினுடைய சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பெண்களும் லிட்டரலாக என்ன மாதிரி மாறுறாங்கன்னா, அந்த ரோட்லலாம் குழந்தைகள் இருந்தாங்க படுத்து கிடந்தாங்கன்னா எப்படி ஆவாங்க? அந்த அளவுக்கு ஒழுங்காக குளிக்காமல் கொல்லாமல் தலை சீவாமல் இந்த அளவுக்கு மாறுறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தன்னுடைய மனைவியால் தன்னுடைய குழந்தைகளை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது அப்படின்றது புரியுது. தன்னுடைய மனைவியை விட மனசில்லை. ஏன்னா மனைவியும் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ மனைவியை டேக் கேர் பண்ணுறாரு. தன்னுடைய ரெண்டு குழந்தைகளும் தன்னுடைய சிஸ்டர்கிட்ட ஒப்படைக்கிறார். நீ தாங்க பார்த்துக்கணும், வேறு வழி இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ரெண்டு குழந்தையும் சிஸ்டர், அதாவது சௌந்தர்யா வர்ஷினியுடைய அத்தை, அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அத்தையும் மாமாவும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் பசங்க இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானுச்சந்தர் அப்படின்ற ஒரு பையன் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பசங்களும் இருந்தாங்க. அந்த ரெண்டு பசங்க ஹைதராபாத்தில் இருந்தாங்க, அது ரொம்ப டீட்டெயில்டாக போல. பானுச்சந்தர்னு ஒரு பையன் அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அவங்க அத்தையும் மாமாவும் டேக் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சம்மதித்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது வேறு லெவல். ட்ரெயினில் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வர்றாங்க. குழந்தையாக இருக்கா, கை குழந்தையாக இருக்கும்போது வர்ஷினிக்கு வந்து பலூன் கிலூன்லாம் கட்டி தான் ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இனிமேல் நான் மட்டும் அம்மா கிடையாதுமா, நீயும் தான் வர்ஷினிக்கு அம்மா அப்படி சொல்லி தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்து சென்னைக்கு வந்து வாழ்க்கை ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் சௌந்தர்யா படிக்கிற வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அத்தை மாமா சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறாங்க. மாமாவை சௌந்தர்யாவும் வர்ஷினியும் தாத்தா தான் சொல்லுவாங்க. அது தெரில ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அத்தையை அம்மா தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒன் இயர் 6 மாதத்துக்கு முன்னாடி வரையும் கூட அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க, அவங்க எங்கள் அத்தை, அவங்க எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மாமா, அதாவது நான் சொன்னேன்ல தாத்தா, அந்த கேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் கோஆர்டினேட்டராக நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. செவன்த் ஸ்டாண்டர்டில் கிட்னி ஃபெயிலியர்னால தவறி போகிறாரு. அப்போது அதே நேரத்தில் அவரோட பையன் பானுச்சந்தர் அப்படின்னு இருக்காரு, அவரும் இந்த டப்பிங் இதெல்லாம் வந்து கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பையனுக்கும் கிட்னி லெவலில் ஒரு பிரச்சனை. என்னடா இது, இப்போ தான் வந்து தாத்தா தவறி போனாங்க அப்படின்னு நினச்சா அவரோட பையனுக்கும் இருக்கே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அத்தைக்கிட்ட நிறைய பேர் வந்து மண்டையை கழுவிருக்காங்க. இந்த குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட விட்டுரு, உனக்கே சிரமம், இப்போ அவரும் தவறி போயிட்டாரு, நீயே வந்து உன்னோட பிரதரோட குழந்தைகளை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அத்தை கேட்கவே இல்லை. இந்த ரெண்டு குழந்தைங்க என்னானாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க பையன் பானுச்சந்தர் அவர்களுக்கும் உடம்பு சரியில்லை. அப்போ இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்துக்கிறதா, பானுச்சந்தரை பார்க்குறதா அப்படின்னு சொல்லும்போது, பானுச்சந்தர் அவர்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்த ஒரு நபர் தானே, ஒரு அடல்ட் ஏஜ்லாம் தாண்டவர் தான். அதனால் தன்னோட பையனை என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைதராபாத்தில் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலை போய் பார்க்குறாங்க வீடுகளில். அது வரைக்கும் வேலை பார்த்ததில்ல. ரெண்டு குழந்தைகள் தன்னுடைய பிரதரோட குழந்தைகளுக்காக வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிறாங்க. யூனிவர்ஸ் வந்து நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு சவாலை ஏற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரோட்டில் கடை வைக்கும்போது சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் அப்படின்னு வைக்கும்போது ஒருத்தவர் நல்லா இருக்குங்க உங்கள் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போடுறாரு, அதில் வியாபாரம் அதிகமாகுது. டீச்சர் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு வடபழனியில் சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் இன்னும் இருக்காங்க, டபுள் பெட்ரூம். அப்படி இருக்கும்போது டீச்சர் ஒருத்தவங்க கேட்குறாங்க, எனக்கு கம்மி வாடகையில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வீட்டில் ஒரு ரூமை வாடகை கூடுறாங்க. இப்படி 1.5 வருடம் கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வர்ஷினியை வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து கிளப்புறதுலேருந்து, ஏன்னா அம்மா அத்தை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, போட்டு தங்கச்சியை பார்த்துக்கிறது, சைக்கிளில் அப்படியே உருட்டிட்டு போய் தங்கச்சியை போய் விட்டுட்டு அடுத்து வேமா சைக்கிளை எடுத்துட்டு இவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இப்படி ஒரு அம்மாவாகவும் மாறி சௌந்தர்யா வர்ஷினியை பார்த்துக்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது 1.5 வருஷம் கழிச்சு பானுச்சந்தர், இவங்க மாமா இருக்கார்ல, அவருக்கு சரியாகி ஹைதராபாத்லேருந்து கம்பேக் ஆறாரு. கம்பேக் ஆனதுக்கப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை இன்னும் பெட்டராக போயிட்டுருக்கு. இப்படி பெட்டராக போயிட்டு இருக்கும்போது 2020 கொரோனா வரும்போது சௌந்தர்யா வர்ஷினியோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஏன் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அவங்க அப்பா ஹைதராபாத்தில் மியூசிக் டைரக்டராக தானே இருக்காரு, அவர் பணம் அனுப்புறது இல்லையா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், அவர் சினிமா மேலே கொண்ட மோகத்தினால ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், அவருக்கு காசு வராமல் இருந்தது, கெரியரும் பெரிய அளவில் கை கொடுக்காமல் இருந்ததுனால அவங்க சிஸ்டர் தான் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டாங்க கஷ்டப்பட்டு. பணம் அனுப்ப மாட்டாரே தவிர அவர் அவங்க ஒய்ஃபை நல்லாவே பார்த்துக்கிட்டார். அந்த டைமில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ நல்லா பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தான் பசங்க மேலே அவ்வளோ அன்பாக இருப்பார், டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறது, டேக் கேர் பண்ணிக்கிறது, அங்கேருந்து ஃபோனில் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. பண அளவில் தான் அவருக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண முடியல. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2020 சொல்கிறாரு, யூடியூப் இப்போ நல்லா போயிட்டு இருக்குமா, நீங்கள் நல்ல டேலண்ட் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு விருப்பம் இல்லை, எதுக்கு அப்பா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு, நம்மளை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு எதாவது பிளான் பண்ணுறாரா, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டவுட் பண்ணுறாங்க.
அதனால பெருசா அப்பா சொன்ன காரணத்துக்காக ஒரு சில வீடியோ போடுவாங்க. வீடியோ போட்டவொடனே கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்பா தான் பண்ணுவார், சூப்பர் சம்மன், யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கீழே கமெண்ட் பண்றது தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இவ்வளோ ஹாப்பியாக எங்க நல்லா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவில் பிடிக்கல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2022 அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சமயம் ஏற்படுது. அவங்கள ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாங்க, ஆனால் பெரிய அளவில் அவள் போக மாட்டேன்னு சொல்கிறாப்ல. ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கும்போது அந்த வருடத்தில் August 9 வர்ஷினி அவர்களுடைய பர்த்டே வருது. ஜென்ரலாக இந்த பசங்களுடைய பர்த்டேக்கு 12 வீடியோ கால் டான்னு பண்ணிடுவார், அன்னைக்கும் பண்ணுறாரு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஏற்படுது. ஹாஸ்பிட்டலே போகாமல் இருக்கக்கூடிய அப்பா அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உடை போட்டுக்கிட்டு கொரோனா மாஸ்க் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீடியோ காலில் பார்க்கும் போது தான் தெரியுது அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு இருக்காரு அப்படின்னா அவருக்கு மோசமான உடல் சூழ்நிலை இருந்தால் தான் அவரால் இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணுறாங்க அப்பாவை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கையை கூட தொடாத நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் September 14 அப்பா தவறி போகிறாங்க. இங்கேருந்து கார்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, டிக்கெட்ஸ் கிடைக்காதனால ஒரு 24 ட்ராவல் பண்ணி அப்பா தவறி போய் 24 கழித்து தான் அவரை போய் மீட் பண்ண முடியுது. மீட் பண்ணதுக்கப்புறம் அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்க அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க வீட்டோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க மனதளவிலும் உடலளவிலும் அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பா தவறிட்டாரு, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அத்தையும் மாமாவும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அத்தையும் அத்தை பையனும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அப்பா அம்மா அப்படின்ற ஒரு விஷயம், பெயின் பிரிவு அப்படின்றது இருக்க தானே செய்யும் சின்ன வயசில். ஸோ ஒரு டீனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பிரிவு ஏற்படும் போது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் சென்னை வர்றாங்க, வாழ்க்கை வாழத்தானே செய்யணும், நம்மளை விட்டு பிடிச்சவங்க போயிட்டாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழும்போது இவங்களுக்கு புரிய வருது, பானுச்சந்தர் மாமா டப்பிங் போகிறாரு ஆனால் பேமெண்ட் வர்றதுல டிலே ஆகுது, அவர் ஃபீஸ் கட்டும் போது அவரே எல்லா நெருக்கடியும் அனுபவிக்கிறார் அப்படின்றது புரிய வருது. அப்போ என்ன பண்ணுறது? நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு சொல்லிட்டு டிடிபி பண்ணுறது, ஒரு சில ஆன்லைனில் ஒரு சில வேலைகள் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் பெரிய அளவில் காசு வரல சௌந்தர்யாக்கு. அப்போ அப்பா சொன்னது ஞாபகம் வருது, யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கலாமா, நீ நல்ல டேலண்ட்டுமா பண்ணுமான்னு சொன்னது ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி அப்பா சொல்லும்போது பிடிக்காமல் பண்ணாங்க, இப்போ வேறு வழி இல்லை பிடிச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 டிசைட் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம பிடிச்சி இந்த வீடியோவை பண்ணுவோம், நமக்கு தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும், நம்ம வீடியோ ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்லேயும் வந்து டப்பிங் பண்ணி போட்டலாம், அதாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டலாம், தெலுங்குலேயும் ரெக்கார்ட் பண்ணி போட்டலாம், ரெண்டு இடத்துலையும் நம்மளால் சேனலை வளர்க்க முடியும். அப்பா சொன்னது இப்போ நமக்கு புரிய ஆரம்பிக்குது, இப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி பிடிக்காமல் பண்ண யூடியூப்பை பிடிச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் தான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேலே ஆரம்பிக்கிறாங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அரௌண்ட் ஒரு 180 ஆகுது. 180 அப்பா சொன்ன மாதிரி யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்க, மானிட்டேஷன் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது, காசு வந்து வர ஆரம்பிக்குது, பிராண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இதில் மிராக்கிளான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2022 அப்பா தவறி போகிறாரு. அதே மாதத்தில் 2023 எந்த அப்பா சொல்லிட்டு போனாரோ அவர் சொல்லிட்டு போன மாதிரியே 1 சப்ஸ்கிரைபர் கிடைக்குது. ஒரு 150 ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோ போட்டு, அந்த ஒரு வீடியோ மூலியமாக, அதுவும் என்ன மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகினிங்கில் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வியூஸ் வந்த வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி வித் மீ, GRWM அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டர்னில் வீடியோ, எப்படி காலேஜ் கிளம்புறாங்க, எப்படி வந்து நீங்கள் டப்பிங் கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போட்டு தான், அது நயன்தாராலேருந்து நிறைய ஆக்ட்ரஸ்லாம் அப்பப்போ பண்ணுவாங்க, அது போட்டு தான் ஹிட் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது, நார்மலாக லைஃப்பில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஃப்ரெண்டு இல்லை அப்படின்லாம் இல்லைன்னா அவங்களுடைய மிராக்கிள்ஸ்னு ஒன்று இருக்கும், இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும், கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி அப்பா தவறி போன அதே மாதத்தில் சப்போர்ட் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாக்கும் வர்ஷினிக்கும் கிடைக்குது. சம்பாதிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜ் ஃபீஸை அவங்களே கட்டுறாங்க, இன்றைக்கி 3rd year BCA படிச்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய தங்கச்சியினுடைய ஸ்கூல் ஃபீஸை அவங்களே கட்டுறாங்க, தன்னுடைய மாமாவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கி தர்றாங்க, தன்னுடைய அத்தையை பொத்தி பொத்தி பாதுகாத்த அத்தைக்கு கிஃப்ட்டும் வாங்கி தர்றாங்க, அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, இவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ சொல்கிறது என்னென்னா, ஏன்பா தண்ணி அடித்த, ஏன்பா தம் அடித்த, இதெல்லாம் நீ அடிக்காமல் இருந்திருந்தனா இன்றைக்கி எங்கள் கூட இருந்திருப்பியப்பா, ஹைதராபாத் வேணாம்ப்பா, இங்கே வாப்பா, நான் உன் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்போம், அவரை மியூசிக் போட வச்சுருப்போம், அவருடைய கனவுல நிறைவேற்றிருப்போம், சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருந்திருப்போம், விட்டுட்டு போயிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிற அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்காக முடிஞ்சு அதை தூக்கி போடுங்க. ஏன்னா தம் அடிக்கும் போது நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, பேசிவ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் தம் அடிச்சு வந்து முத்தம் கொடுக்கும்போது உங்களுடைய குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க, முடிஞ்சால் அதை தூக்கி போடுங்க. சௌந்தர்யா வர்ஷினியுடைய அத்தையும் ஒரு தேவதை. சௌந்தர்யா வர்ஷினியுடைய அந்த அத்தை பையன் இருக்கார்ல,
பானுச்சந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தேவதை. ஜென்ரலாக எல்லா யூடியூப் சேனல்லையும் அவங்கள பற்றி தான் கீழே பெருமையாக பேசணும். இப்போ ஷாபுத்ரியா ஆர்ஜி ஷாவை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்ம சேனல் அப்படி இல்லைங்க. நீங்கள் கீழே இந்த வயசில் இவ்வளோ கஷ்டத்தையும் மீறி ஜெயிச்சிருக்காங்களா சௌந்தர்யா வர்ஷினி, இன்றைக்கி அவங்க ஃபீஸை அவங்க கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களா யூடியூப்பில், அதுக்கு மேலேயே சம்பாதிக்கிறாங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு உங்களுடைய பாசிட்டிவ் வைபை கொடுங்க. அதற்கு மேலே சௌந்தர்யா வர்ஷினியுடைய அத்தைக்கும் அவங்க அத்தை பையன் பானுச்சந்தர் அவர்களுக்கும் மிகப்பெரிய சல்யூட் அடிங்க. இந்த பாசிட்டிவான உலகத்தை இன்னும் பாசிட்டிவாக இந்த வீடியோ மூலியமாகவும் உங்கள் கமெண்ட் மூலியமாகவும் மாற்றுவோம். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவை இருக்கும் போதே கொண்டாடிடுங்க, செலிப்ரேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. வீர கொண்டு பாபா.